ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிந்தி. இன்னைக்கு நம்ம ஒரு தாய்வானீஸ் மூவி தான் பார்க்க போறோம். இந்த மூவியோட பேரு லைட். இந்த படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த படம் 18 வயசுக்கு மேல உள்ளவங்க பாக்குற மாதிரி தான் படம் எடுத்திருப்பாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மூவியை எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே பாக்கலாம். அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம சேனல் எடிட்டும் பண்ணிருக்கேன். நான் ஏன் இந்த படத்தை எல்லாரும் பாக்கலாம்னு சொல்றதுக்கான ரீசன் இருக்கு. அது அப்படியே இந்த கதைக்குள்ள டிராவல் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டே வரலாம். இப்ப கதைக்குள்ள போலாமா? இப்ப படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு மார்க்கெட் காட்டுறாங்க. அந்த மார்க்கெட்ல ஒரு சின்ன பையன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த பையனோட பேரு லைட். இவன் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதே முன்னாடி ஒரு பையன் வந்து அவன் ஓரக்கண்ணில பாக்க கிட்டத்தட்ட இவனுக்கு சிக்னல் குடுக்கற மாதிரி இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டு லைட்டும் அந்த பையன் பின்னாடி போறான். இப்ப இந்த சீன் இங்கே கட் ஆக அடுத்த சீன்ல பார்த்தா லைட்டோட கைய கால எல்லாம் கட்டி போட்டுருக்க அந்த பையன் லைட்டை அப்ரோச் பண்றான். சோ லைட் ஒரு அடல்ட் வர்க்கர். இத தெரிஞ்சுதான் அந்த பையன் அவனை கூப்பிட்டுருக்கான். இப்ப ரெண்டு பேரும் பிசிக்கலா எங்கேஜ் ஆக ஆரம்பிக்க அந்த பையன் லைட்டை அவ்வளவு டார்ச்சர் பண்றான். அவனை போட்டு அடிக்கிறதும் ஹார்ஷா நடந்துக்கிறதும் அவ்வளவு ரூடா நடந்துக்கிறான். சில சைக்கோங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ஷா நடந்துக்கிறதுல ஒரு சந்தோஷம். ஆனா லைட் ஒரு அடல்ட் வர்க்கரா இருக்கிறதுனால தனக்கு என்னதான் வலிச்சாலும் அவன் எனக்கு வலிக்குதுன்னு அழக்கூடாது, அது ஒரு மாதிரி சந்தோஷமா தண்டனையா ஏத்துக்கணும். இப்படி கொஞ்ச நேரம் இது கண்டினியூ ஆயிட்டு இருக்க இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் காசும் கொடுக்க அதுக்கப்புறம் லைட் அவன் உடம்ப போய் கண்ணாடியில பாக்குறான். உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கு. அந்த அளவுக்கு அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கான் லைட். அவன் உடம்புல இருக்க ரத்தத்தை அப்படியே தண்ணி வச்சு தொடச்சு விடுறான். இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இப்ப அடுத்த சீன்ல ஒரு சின்ன துணி கடையை காட்டுறாங்க. இந்த துணி கடைக்கு அந்த ஊரு டானர் ரெண்டு அடியாலோட வர அவருக்கு கோட்டு சுட்டுலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது அந்த கடையில வேலை பண்ற ஒரு பையன். இந்த பையனோட பேரு ஷூ. இப்படி ஒரு மாதிரி டிரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதை பேக் பண்ற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்க அப்ப கரெக்டா வெளியில ரெண்டு பசங்க சண்டை போடுற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இந்த டான் கூட வந்து ரெண்டு அடியாளுங்க அவங்க மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுக்க இந்த ஷூ இருக்கான்ல அவன் டக்குன்னு டேபிள் டிரால இருந்து ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். இது வெளில எடுக்காம அப்படியே டேபிள் கடையிலேயே வைக்க இப்ப இந்த டான் அவர் அடியாளங்க கிட்ட, டே ஏதோ சின்ன பசங்க விளையாடுறாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு துப்பாக்கி வெளில எடுக்கிறீங்க, பாரு இந்த மேடம் பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையோட ஓனர் லேடிய கை காட்ட அந்த ஆளுங்களும் துப்பாக்கி உள்ள வைக்கிறாங்க. இப்ப ஷூவும் அந்த துப்பாக்கி உள்ள வச்சு டிராவ மூட இந்த டான் அந்த துணியை வாங்கிட்டு வெளில போறாரு. சோ இதுல இருந்தே நமக்கு புரியுது, சோ இந்த ஷூ அந்த கடையில வேலை பாக்குற பையன் கிடையாது, ஒரு அண்டர் கவர் போலீஸ் ஆபிசர். வேற யாரையோ பிடிக்கிறதுக்காக அந்த கடையில வேலை பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இது அந்த கடையோட லேடிக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப இந்த கடைக்கு வாசல்ல ரெண்டு பசங்க சண்டை போட்டுக்கிட்டே போனாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, ஒருத்தன் லைட்டு, இன்னொருத்தன் அவனை கூட்டிட்டு வந்த கஸ்டமர். அந்த கஸ்டமர் பையன் லைட்டு கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறான். அவனை ரொம்ப அசிங்கமா திட்டி அவனை ரொம்ப ஹர்ட் பண்றான். எல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு காசு கொடுக்காம அங்கிருந்து போக எனக்கு காசு குடுடா அப்படின்னு லைட் கேக்குறான். நான் எதுக்குறா குடுக்கணும், நான் தான் ஒண்ணுமே பண்ணல, என்னால குடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல லைட் அவனை ஏதோ கிண்டல் பண்ணி சிரிக்கிறான். இது கேட்டு அந்த பையன் லைட்டு கிட்ட வந்து அவனை அடிச்சு கீழே தள்ளிட்டு அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். அவன் லைட்டுக்கு அங்கங்க காயம் பட்டு ரத்தமா இருக்கு. இப்ப அந்த பையன் போனதுக்கு அப்புறம் ரொம்ப தட்டு தடு மாதிரி எந்திரிக்க ட்ரை பண்றான். அப்படியே மெதுவா எந்திரிச்சு ஷூவோட துணி கடைக்கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க டிஸ்பிளேல ஒரு கோட் சூட் வச்சிருக்க அத ரொம்ப ஆசையா கிட்ட போய் பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கம் எதேச்சியா வந்த ஷூ இதை பாக்க இங்க நின்னு பாக்குற, உள்ள வந்து பாருன்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டு போறான். லைட்டும் தயங்கிக்கிட்டே கடைக்குள்ள போக அவன் பார்த்தான் அந்த கோட் சூட்டு, அதை எடுத்து அப்படியே டேபிள் மேல போடுறான். லைட்டு ரொம்ப ஆசையா அந்த கோட்டை தொட்டு பாத்துட்டு இருக்க அப்ப அந்த கடைக்கு வந்த கஸ்டமர்ல ஒரு குட்டி பொண்ணு லைட்டை பாத்துட்டு இந்த அங்கிள் பாக்க ஒரு மாதிரி வியர்டா இருக்காரு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வெளில போயிடுறாங்க. இதை கவனிச்சுட்டு லைட்டு நம்ம இங்க இருக்க கூடாது, இருந்தா வேற கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அங்கிருந்து வேக வேகமா கடைக்கு வெளில போக பாக்குறான். அப்ப கரெக்டா அந்த கடையோட ஓனர் லேடி இருக்காங்கல்ல அவங்க வந்து லைட்டை பாத்துட்டு, லைட் நீ இங்க என்ன பண்ற, சரி இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு கிளம்புற, வெள்ள மழை பெய்யற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து போ அப்படின்னு சொல்ல இல்ல பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் லைட்டோட கழுத்துல ரத்த காயம் இருக்கிறத கவனிச்சுட்டு, உன் கழுத்துல அடிபட்டு இருக்கு லைட், நீ முதல்ல உள்ள வந்து உட்காரு, ஷூ இவனை கூட்டு வந்து உள்ள உட்காரு, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் டப்பா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு லைட்டை உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப ஷூ கிட்ட அந்த பாக்ஸ கொடுத்துட்டு அவனுக்கு கழுத்துல எல்லாம் காயமா இருக்கு பாரு, இந்த மருந்த போட்டு விடுன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப ஷூ கிட்ட வந்து அவனோட கழுத்தை பாத்துட்டு, உன் ஷர்ட் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, நீ இனிமேல் அந்த சந்து பக்கம் போகாத, அது ரொம்ப ஆபத்தான இடம், நான் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே லைட் ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஷூவை தள்ளி விட்டு அங்கிருந்து வேகமா ஓடிடுறான். இவன் ஓடுறத பார்த்த அந்த கடையோட லேடி, என்னாச்சு லைட் அதுக்குள்ள போயிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஷூ அவங்க கிட்ட வந்து, இவனை ஏற்கனவே தெரியுமா, நல்லாவே தெரியும், லைட் அம்மாவோட ரெண்டாவது புருஷன், தினமும் குடிச்சிட்டு லைட்டையும் அவங்க அம்மாவையும் அடிச்சு அவ்வளவு கொடுமைப்படுத்துவான், அந்த அளவுக்கு பயந்து நிறைய நேரம் வீட்டை விட்டு ஓடி வந்துருவாங்க, அப்ப என்னோட அப்பா தான் இந்த கடையில ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுப்பாரு, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லைட்டோட அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் லைட்டோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப மோசமாயிடுச்சு, அந்த ஆள லைட்டை போட்டு அவ்வளவு கொடுமைப்படுத்தினா தெரியுமா, பாவம் அந்த பையன், அவன் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பாத்தியா, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான், சரி இப்பயாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டு போவான்னு பார்த்தா அதுக்குள்ள போயிட்டானேவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கேட்கும் போதே சின்ன பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. அதுல லைட்டோட அப்பா அவனை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றதெல்லாம் காட்டுறாங்க. இப்ப இந்த கடையில இருந்து பயந்து ஓடி வந்தான் இல்லையா, அவனால நடக்க முடியாம தட்டு தடு மாதிரி மார்க்கெட் குள்ள எல்லாம் ஓடுறான். அப்போ ஒரு சின்ன தெருவுக்கு போயிட்டு அதுக்கு மேல அவனால
நடக்க முடியாம அப்படியே உட்கார அப்படியே நைட்டும் ஆயிருது. இங்க கடையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஷு அவனோட லேப்டாப் ஓபன் பண்றான். அந்த காம்ப்ளெக்ஸ் சுத்தி நிறைய ஹிடன் சிசிடிவி கேமராஸ் வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே இப்ப மானிட்டர் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் லைட் ஒரு தெருக்குள்ள போவால அந்த கேமராவை நோட் பண்ணா லைட் அன்கான்சியஸா அந்த தெருவில் அப்படியே மயங்கி போய் விழுந்திருப்பான். இதை பார்த்தோன்னே ஷூ வேகமா அங்க போக, உனக்கு என்னாச்சே எந்திரி அப்படின்னு அவனை தட்டி எழுப்ப லைட் மெதுவா எழுந்து உட்காறான். அவன் உடம்பெல்லாம் அவ்வளவு நடக்குமா இருக்க. அப்பதான் ஷூ அவனை தொட்டு பார்த்தா அவனுக்கு நல்ல காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு லைட் சொல்ல ஷூவோட கோட்டை கரடி அவனுக்கு போத்தி விட்டுட்டு அவனை மெதுவா கைத்தாங்களா தூக்கி நிக்க வைக்கிறான். லைட்டால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம இருக்க ஷூ அப்படியே அவனை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறான். இப்ப லைட்டை ஷூவோட வீட்டை கூட்டு வர அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு மெடிசன் கொடுத்து தூங்க வைக்கிறான். இப்ப நல்லா தூங்கிட்டு இருக்க லைட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறான். அவனோட கனவுல தன்னோட அப்பா கொடுமை படுத்தது ஞாபகம் வருது. அவனை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றது மட்டும் இல்லாம அவனை பிசிக்கலாவும் டார்ச்சர் பண்றாரு. அது மட்டும் போதாதுன்னு லைட்டை இந்த அடல்ட் ப்ரொஃபஷனுக்கு இழுத்து விட்டதே அந்த ஆள் தான். வேற வழி இல்லாம அப்பாவோட அடிக்கு பயந்து இவனும் அந்த மாதிரி வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். சரி அதுல வந்து பணமாச்சு தான் வச்சுக்கிறானான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. லைட் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே இந்த ஆள் அவனை மிரட்டி புடுங்கிக்கிறான். இப்படி ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி கஷ்டங்களை பார்த்து பார்த்து லைட்டுக்கு அன்புனா என்னன்னு தெரியாமையே வளர்றான். அவனுக்கு நடந்த அத்தனை கொடுமையும் அவன் மனசுல அப்படி இருக்க இது எல்லாமே கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணு தூக்கம் கலைஞ்சு பயந்து எழுந்து உட்காந்துடுறான். தான் எங்க இருக்கும் தெரியாம சுத்தி சுத்தி பாக்க அப்பாவும் பக்கத்து ஷூ வந்து உட்காந்துட்டு நீ என் வீட்டுலதான் இருக்க கவலைப்படாத சேஃபா இருக்க அப்படின்னு சொல்ல இப்ப லைட் பொறுமையா அவன் கிட்ட நீ எதுக்கு என்ன காப்பாத்தின அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஷூ நான் மட்டும் இல்லடா, உன்னை அந்த நிலைமையில யார் பாத்திருந்தாலும் காப்பாத்திருப்பாங்க. சரி திரும்ப உன் முதுகுல கூட நிறைய அடிபட்டு இருக்கு, அதுக்கு மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஷூ மெதுவா அவன் பனியன் இப்படி தூக்குறான். அவன் முதுகுல அவ்வளவு காயம் இருக்கவே மெதுவா அந்த காயத்துக்கெல்லாம் ஆயின்மெண்ட் போட்டுட்டு இருக்கான். ரொம்ப வலிக்குதான் அப்படின்னு கேக்க லைட் ஆமான்னு தலையாடுறான். இப்ப மறுபடியும் சுத்தி முத்தி பாத்துட்டு லைட் பொறுமையா ஷூ கிட்ட என்ன புடிச்சிருக்குன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறான். இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஷூ புரியாம என்னது அப்படின்னு கேக்க இதுக்கு லைட் அது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றியா பிளீஸ் அப்படின்னு கேக்குறான். இந்த ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், உனக்கு என்ன நிஜமாவே பிடிக்கலனா கூட பரவாயில்ல, என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரே ஒரு டைம் பொய்யாச்சே சொல்லு அப்படிங்கிறான். அப்படின்னா அவன் லைஃப்ல அவன் கிட்ட யாரும் ஒரு பேச்சு கூட அன்பா நடந்திருக்க மாட்டாங்க போல. இவன் என்ன கேக்குறான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஷூ அவன் கிட்ட உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா அப்படின்னு கேக்குறான். இப்ப டக்குன்னு லைட் இந்த பக்கம் திரும்பி ஷூவை மெதுவா கிஸ் பண்றான். நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஷூ அவனை தள்ள லைட்டோட அடிப்பட்ட கையில போய் இடிச்சிருது. அவன் வழியில கத்த சரி சரி ஒன்னும் இல்ல, உனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, அதான் நீ என்ன பேசுறேன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க, நீ கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை கைத்தாங்களா புடிச்சு படுக்க வைக்கிறான். இப்ப மெதுவா ஷூ அங்கிருந்து எழுந்து போக லைட் அவன் கைய பிடிச்சிட்டு நீ எங்கேயும் போகாத இங்கே இரு பிளீஸ் அப்படிங்கிறான். ஷூ அவன் பக்கத்துல உட்காந்து அவன் கைய பிடிச்சிட்டு நான் எங்கேயும் போல, நம்ம சாப்பிடணும் இல்ல, உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரதான் போறேன். சரி உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கா அப்படின்னு கேக்குறான். அது எனக்கு மீன் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பெட்ஷீட் எல்லாம் போது விட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப அவன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வர அவன் ஆசைப்பட்ட மாதிரியே மீன் வாங்கிட்டு வரான். அதுல இருக்க முள்ள எல்லாம் தனியா எடுத்து போட்டு ரொம்ப பார்த்து பார்த்து அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறான் ஷூ. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தங்கிட்ட யாருமே இருந்தது இல்லையே, இதெல்லாம் பாக்க பாக்க லைட்டுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா தண்ணியை ஒரு மனுஷனா மதிச்சு இவ்வளவு அன்பா பாசமா நடந்துக்கிறானேன்ட்டு நம்ம லைட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஷூ மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஷூ என்னதான் ஓபனா காட்டிக்கலனாலும் அவனுக்கும் லைட் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது. இப்ப இவங்க சாப்பிட்டு இருக்கும் போது ஷூக்கு கால் வர அதுல அவனோட சீனியர் ஆபீசர் பேசுறாரு. உனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுத்துருக்கோம், நீ இனிமேல் இந்த ஆபரேஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ஷூ ஷாக் ஆயிட்டு என்னாச்சு சார், இவ்வளவு வருஷமா இந்த கேஸ நான் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் தானே நானே பாத்துறேன் அப்படின்னு சொல்ல நான் சொன்னதை மட்டும் செய்ய தேவையில்லாம கேள்வி கேட்காத, இனிமேல் அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டவொன்னே ஷூ ரொம்ப டல் ஆகுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு லைட்டு கையில அடிபட்டு இருக்கு இல்லையா, அதனால ஷூ தான் அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கான். இந்த டைமுக்கு இவென்ச்சுவலி லைட்டுக்கு ஷூ மேல லவ் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. சரி நம்மளே ஃபர்ஸ்ட் ஷூ அப்ரோச் பண்ணுவோம் சொல்லிட்டு இவனே போயிட்டு ஷூவை கொஞ்சம் இன்டிமேட்டா தொடறான். இப்படி இவன் தொட்டவனே ஷூ கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆக லைட் அவன் கிட்ட வந்துட்டு உனக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நீ ஏன் மறைக்கிற அப்படின்னு கேக்குறான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஷூக்கும் லைட் மேல விருப்பம் வர ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் பிசிக்கலி சரி எமோஷனலி சரி அவ்வளவு அட்ராக்ட் ஆகுறாங்க. ஆனா ஷூ இப்ப வரைக்கும் ஓபனா லைட்டு கிட்ட சொன்னதில்ல. இப்படியே சில நாட்களும் போக லைட் ஒரு நாள் சும்மா ஷூவோட ஷெல்ஃப் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பா அவனுக்கு ஒரு போட்டோ கிடைக்க இதை பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அந்த போட்டோ எடுத்துட்டு நேரா ஷூ கிட்ட போயிட்டு நீ ஒரு போலீஸ் ஆபீசரா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஷூ எதுவும் சொல்லாம இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து வாங்கி வைக்கிறான். ஷூ நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு, நீ ஒரு போலீஸ் ஆபீசரா, இப்ப நீ போலீஸா இருக்கியா? இதுக்கு ஷூ அவன் கிட்ட நான் இப்ப பிரேக்ல இருக்கேன் அப்படிங்கிறான். பிரேக்கா அப்படின்னா என்ன எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்க இப்ப ஷூ அவனை பாத்துட்டு அதெல்லாம் உனக்கு எதுக்கு லைட்டு, நீ ஒழுங்கா வீட்டுல இரு, இனிமேல் அந்த தெருவு பக்கம் போகவே போகாத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வெளில போறான். ஷூ அவனுக்கு தான் இப்ப வேலை இல்லையே, எங்க போறதுன்னு தெரியாம சும்மா ரோட்ல போய்கிட்டு இருக்கான். இப்ப இங்க வீட்டுல லைட் இருக்கான்ல, அவனோட அப்பா அவனை கால் பண்ணிட்டே இருக்கான். நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, பணம் ஏன் அனுப்பல, எனக்கு நீ கூடிய சீக்கிரம் பணம் அனுப்பியே ஆகணும், இல்லன்னு வச்சுக்கோயே ஆளை விட்டு உன்னை காலி பண்றேன் அப்படின்னு மிரட்டுறான். இந்த ஆள
எப்படியாச்சும் சமாளிக்கணும், வேற வழி இல்லாம மறுபடியும் ஒரு கஸ்டமரை மீட் பண்றதுக்காக வெளில போறான். அங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க அந்த இடத்தோட செக்யூரிட்டி வந்து அவங்களை பிடிச்சிடுறாங்க. லைட்ட போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி அரெஸ்ட் பண்ண இந்த விஷயம் தெரிஞ்சு அவனை கூட்டு போறதுக்காக ஷூ அங்க வரான். ஷூ எதுவுமே சொல்லாம அவனை பார்க்க லைட்டுக்கு ஷூவ ஃபேஸே பண்ண முடியாம ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட ஷூ என்ன விஷயம்னு கேட்க அந்த ஆபீசர், அது ஒண்ணும் இல்ல ஷூ, பப்ளிக் பிளேஸ்ல இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தான், அதான் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இதை கேட்டோடனே ஷூக்கு அவ்வளவு கோவம் வர அதுக்கப்புறம் லைட்டு கிட்ட எதுவும் பேசாம அவனே கையெழுத்து போட்டு ஜாமீன்ல கூட்டு வரான். வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட லைட்டு கிட்ட எதுவும் பேசாம இருக்க இப்ப லைட் பொறுமையா கிட்ட வந்து என்ன வெளில கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்படி சொல்லிட்டு அவனை ஃபேஸ் பண்ண முடியாம அமைதியா இருக்க. இப்ப ஷூ கோவமா அவன் கிட்ட, நீ ஏன் இப்படி பண்ற, நான் தான் அந்த இடத்துக்குன்னு போக வேண்டாம்னு சொன்னல, நீ எதுக்கு திரும்ப திரும்ப அதையே பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப என்ன அவசியம் வந்துச்சு உனக்கு இப்படி. இவன் கேட்க லைட் எதுவுமே ரிப்ளை பண்ணாம இருக்க ஷூ அங்கிருந்து கோவமா கிளம்புறான். இப்ப டக்குன்னு லைட் அவன் முன்னாடி போயிட்டு, எனக்கு சில காரணம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். இதுக்கு ஷூ, அதுக்காக நீ இதை பண்ணுவியா, இந்த விஷயம் நம்ம ஊர்ல இல்லீகல் உனக்கு தெரியாதா. இதுக்கு லைட்டு, நான் என்னோட சொந்த உழைப்புல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் யார்கிட்டயிருந்தும் திருட மாட்டேன், அப்புறம் எப்படி இது இல்லீகல் ஆகும். இதை கேட்டு ஷூ கோவப்பட இப்ப லைட்டு தனக்குள்ளேயே, நீயும் என் கூட இருக்க மாட்டேன், என்னையும் யார் கூட இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு கேக்குறான் ஷூ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. ஷூ ரொம்ப நேரமா லைட்டு கூட பேசவே மாட்டேங்கிறான், ஏன் அவனை நிமிந்து கூட பாக்க மாட்டேங்கிறான். இதை புரிஞ்சுட்டு லைட் அவன் கிட்ட, நீ என்ன வீட்டை விட்டு துரத்திட போறியா அப்படின்னு கேக்குறான். இப்படி அவன் கேட்ட உடனே ஷூ கிட்ட வந்து அவன் அப்படியே பெட்ல தள்ளிட்டு லைட்ட கிஸ் பண்றான். சோ ஃபைனலி ஷூவும் மனசுல இருக்க ஆசையை வெளிப்படையா காட்டுறான். இப்படி ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு சாஃப்டான பேஷனேட் இன்டிமேட் மூமெண்டாவே நடக்குது. லைட்டோட வாழ்க்கையிலே முதல் தடவையா ஒரு பேஷனேட் இன்டிமேட் மூமெண்டா இருக்கு இது. இத்தனை நாள் அவனை நிறைய பேர் காயப்படுத்திருக்காங்க, ஆனா இப்ப ஷூவும் அவனும் இருக்கிறது அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஆன ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்னே சொல்லலாம். இப்படி கொஞ்ச நேரம் அவங்க இன்டிமேட் மூமெண்ட் கண்டினியூ ஆக இப்ப ஷூ அங்கிருந்து மெதுவா எழுந்து போறான். லைட் அவன் அப்படியே புடிச்சு இழுத்துட்டு, பிளீஸ் என்ன விட்டு எங்கேயும் போகாத அப்படிங்கிறான். ஷூவும் மெதுவா படுத்துட்டு, நான் எங்கேயும் போமாட்டேன், நீ கொஞ்ச நேரம் தூங்குவான்னு சொல்லிட்டு அவனோட தோல் மேல சாச்சு அவனை தூங்க வைக்கிறான். இப்ப அவன் எதுக்காக எப்படி பண்ணாங்கிற விஷயம் எல்லாத்தையுமே ஷூ கிட்ட சொல்ல அடுத்த நாள் காலையில ஷூ அவன் கிட்ட கொஞ்சம் பணம் கொடுக்கறான். இந்த பணத்தை முதல்ல போய் உங்க அப்பாட்ட கூட, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு லைட் சொல்ல, நீ இதை முதல்ல வாங்கிக்கோடா, நீ அப்புறமா எனக்கு திருப்பி கொடு போதும். இப்ப லைட்ட தயங்கிக்கிட்டே வாங்கிக்க, இங்க பாரு லைட், உனக்கு வேற ஏதாவது பிரச்சனை, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட தயங்காம கேளு, என்கிட்ட எதையும் மறைக்காத அப்படின்னு சொல்ல இப்ப அந்த பணத்தை டேபிள் மேல வச்சுட்டு லைட் மெதுவா ஷூ கிட்ட வந்துட்டு, நான் ஒரு விஷயம் கேக்குறேன், பண்றியா அப்படின்றான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல, உனக்கு கிட்டார் வாசிக்க தெரியுமா? இதை கேட்டு ஷூவும் சிரிக்க, முன்னாடி வாசிச்சிருக்கேன், இப்ப டச்சு விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, லீஸ் எனக்காக ஒரே ஒரு டைம் வாசிக்கிறியா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேக்குறான். இவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இவ்வளவு ஆசையா கேக்கவே ஷூவும் கிட்டார் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி தான் பக்கத்துல உட்காந்து ஷூ கிட்டார் வாசிக்க வாசிக்க லைட் அப்படியே வச்ச கண் எடுக்காம ஷூவே பாக்குறான். அவன் லைஃப்ல இப்படிலாம் நடக்குமா நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டான். தான் லைஃப்ல இது வரைக்கும் கிடைக்காத அன்பு முன்னாடி இருக்குன்னு நினைக்கும் போது அவன் கண்ணெல்லாம் கலங்க ஷூவ பாத்துட்டு இருக்கான். இந்த ஷூவும் கவனிச்சுட்டு அவனை பாக்க ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். இப்படி மனசு நிறைவோட இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைச்சுக்கிட்டு ஷூவ பாத்துக்கிட்டே கண் கலங்கி அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஷூ கொடுத்த அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போய் வச்சுட்டு வரலான் போக அவன் கேட்ல அப்படியே அந்த பணத்தை சொருகுறான். அப்ப கரெக்டா அவனோட அப்பா பின்னாடி வந்துட்டு, ஒரு வழியா நீ வந்தியா, எங்கடா பணம் அப்படின்னு கேக்க அந்த ஆளை பார்த்தோன்னே லைட் பயப்படுறான். அவர் கிட்ட கூட வராம அந்த பணத்தை அப்படி தூக்கி போட்டு, நீ கேட்ட பணம் இங்க இருக்கு, தயவு செஞ்சு நான் விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த ஆளை திரும்பி பார்க்காம கூட ஓடிடுறான். அந்த ஆளுக்கும் அவனை பத்தி எல்லாம் பெருசா அக்கறை இல்லாம அந்த பணத்தை எடுத்து என்ன ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த வீட்டுல இருந்து கிளம்பி நடந்து வர அவன் பின்னாடி யாரோ ஒருத்தன் வந்து அவனை இழுக்கிறான். இவன் யாருன்னா, நம்ம இந்த படம் ஸ்டார்டிங்ல மார்க்கெட்ல ஒரு பையனை பார்த்தோம்ல, அவன் தான் இப்ப வலுக்கட்டாயமா வந்து லைட் இழுக்கிறான். அவனை பார்த்தோன்னே லைட் அவன் கிட்ட தப்பிச்சு போலான்னு போக இந்த பையன் விடாம அவன ஒரு சின்ன சந்துக்கு இழுத்துட்டு போறான். என்ன விடு பிளீஸ் அப்படின்னு எவ்வளவு ட்ரை பண்றான், ஆனா அந்த பையன் அவனை இறுக்கமா புடிச்சிட்டு, என்னடா உனக்கு எத்தனை தடவை மெசேஜ் பண்றது, எனக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டியா, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ, இதுக்கு லைட் அழுதுகிட்டே பிளீஸ் என்ன விட்டுடு, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன் அப்படிங்கிறான். உனக்கு என்ன பணம் தானே வேணும், இப்படி சொல்லிட்டு லைட்டோட மூஞ்சு மேலே பணத்தை விசிறி போடுறான். பிளீஸ் என்ன விட்டுடு, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல லைட் சொல்றத கேட்காம வலுக்கட்டாயமா போர்ஸ் பண்ணி லைட் கூட ஒன்னா இருக்கான். லைட் எவ்வளவோ ட்ரை பண்ணி அவன் கிட்ட தப்பிச்சு போக முடியல, ஏன்னா லைட் ரொம்ப நோஞ்சானா இருப்பான். நம்மளே பாத்துருக்கோம் அவனை கண்ட்ரோல் பண்ற அந்த ஆளு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா மாடு மாதிரி இருக்கான். அவனால சுத்தமா அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியல, வேற வழி இல்லாம அந்த வலியை தாங்க முடியாம கத்தி அழ ஆரம்பிக்கிறான். இது எல்லாமே முடிச்சிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து லைட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். நம்ம இனிமேலாச்சும் நல்ல லைஃப் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கவனுக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்க அவனால அந்த வலியை தாங்க முடியாம அழ ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம எப்படி போய் ஷூவ ஃபேஸ் பண்றதுன்னு மனசுல ஒரு குற்ற உணர்வோட வீட்டுக்கும் போகாம நைட் எல்லாம் அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இந்த மூவியை ஒரு அவேர்னஸா நம்ம சேனல்ல போடணும்னு நினைச்சது இதுக்காக தான். நம்ம இந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மக்களே, வலுக்கட்டாயமா இந்த தொழிலுக்கு நிறைய பேர் வந்துடுறாங்க, ஆனா அதை விட்டு அவங்க போகணும்னு நினைச்சா கூட அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க, சில நேரங்கள்ல அவங்கள நம்பி சில குழந்தைகளும் இருப்பாங்க. சோ அவங்களே நினைச்சாலும் இந்த கஷ்டமான தொழில விட்டு அவங்களால போக முடியாது. நம்மளால இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு நிறைய பேர் யோசிக்கலாம். டைரக்டா நம்மளால அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும்
பண்ண முடியாது. ஆனா இந்த மாதிரி இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு நம்ம நிச்சயமா ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கு காசு கொடுத்தோ இல்ல உங்களுக்கு நல்ல துணி வாங்கி கொடுத்தோ சாப்பாடு வாங்கி கொடுத்தா மட்டும் போதாது. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம் அந்த மாதிரி குழந்தைங்களை படிக்க வைக்கலாம். என்னமா நீ படிப்புன்னு சொல்றியன்னு கேட்காதீங்க. 1000 பேர் சொல்லியிருக்கலாம் படிப்பு முக்கியம் இல்லன்ட்டு, ஆனா அந்த படிப்புனால எத்தனையோ கோடி பேர் அவங்க குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க என்னையும் உட்பட. நம்ம என்ன ஒரு டைம் காசு கொடுப்போம், 2 டைம் கொடுப்போம், இல்ல ஒரு வருஷத்துக்கே கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனா நம்ம அந்த உதவியை அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு செஞ்சோம்னா அவங்க மட்டும் இல்ல மக்களே, அவங்க ஜென்ரேஷனே நல்லா இருக்கும். ஏன்னா என்னதான் நம்ம உதவி பண்ணாலும் ஒரு சமுதாயத்தில இருந்து படிச்சுட்டு ஒருத்தவங்க நல்ல பொசிஷன்ல வந்தாங்கன்னா தான் அவங்களோட நிஜமான கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். இதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது என்னதான் 18 வயசுக்கு மேல உள்ளவங்க பாக்குற கண்டென்ட்டா இருந்தாலும் நான் அதை மினிமைஸ் பண்ணி நம்ம எல்லாருமே பாக்குற மாதிரி தான் எடிட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு பிகாஸ் ஆஃப் சோசியல் மீடியா எக்ஸ்போஷர். இந்த மாதிரி ஒரு தொழில இருக்கவங்கள பத்தி நிறைய பேர் கண்டமேனிக்கு பேசியிருப்பாங்க. இப்பெல்லாம் அவங்களை கேவலமா பேசுறதுக்கு பதிலா நம்மளால அவங்களுக்கு உதவி பண்ண முடியற அளவுக்கு நமக்கு வசதி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வேற வேலை பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா பாக்கலாம். சில பேரால அந்த தொழில விட்டு வர முடியாது, அவங்களால சடனா வேற எதுக்கு மாற முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களோட பசங்களையாச்சும் நம்ம படிக்க வைக்கலாம். என்னடா இது இவ்வளவு நேரம் பேசிட்டேன்னு நினைக்க வேண்டாம். இந்த படத்தை நான் முக்கியமா எடுத்து எல்லார்கிட்டயும் கன்வே பண்றதுக்கான காரணமே இதுதான். ஒருவேளை நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இது என்னோட மனசுல ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு எண்ணம், அதை உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்மளால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் பண்ணுவோம் நினைக்கிறேன். சோ வித் தட் செட், அடுத்த கதையில என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? இப்ப இங்க லைட் அழுதுகிட்டே வீட்டுக்கு வரால, அவன் இப்படி அழுகிறத பார்த்தோன்னு ஷூ ரொம்ப பயந்துட்டு அவன் கிட்ட ஓடி வரான். என்னாச்சு லைட் அப்படின்னு கேக்க, லைட் எதுவுமே சொல்லாம அவன் இருக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிறான். ஏதோ நடந்திருக்கையும் ஏதோ பயந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒண்ணு இல்ல லைட், நான் தான் கூட இருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். இப்ப அவன் உடம்பெல்லாம் காயமா இருக்க, என்ன பாருங்க என்னாச்சு உனக்கு, நீ எங்க போன அப்படின்னு கேக்கறான். இதுக்கு லைட் எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டே இருக்க, உன்னோட அப்பா பார்த்து பணம் கொடுக்க போனியா, அந்த ஆள் உன்னை அடிச்சானா? இதுக்கு லைட் அழுதுகிட்டே, அந்த ஆள் ஒண்ணும் என்ன அடிக்கல, வேற ஒருத்தன் என்ன அடிச்சான் அப்படிங்கிறான். இப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க, லைட் என்ன பாரு, நீ முதல்ல எங்க போன, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறான். இப்ப லைட் அழுதுகிட்டே, நான் அப்பா பார்த்து பணம் கொடுக்கதான் போனேன், ஆனா கொடுத்துட்டு வரும்போதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அவனால சொல்ல முடியாம அழ ஆரம்பிக்கிறான். என்னாச்சு லைட், ஏன் அழற அப்படின்னு கேக்க, அவனால சொல்ல முடியாத மாதிரி தலையாட்டுறான். இவன் இப்படி அழுகிறத பார்த்து ஜூக்கும் கண்ணெல்லாம் கலங்க, லைட் நீ இப்ப என்னாச்சு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறான். பிளீஸ் தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காத, உனக்கு அது தெரியாமே போகட்டும் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே ஷூ அழுதுட்டு, அப்ப நான் வேணா வேணான்னு சொல்லியும் நீ திரும்பி இந்த மாதிரி பண்ணிருக்கல, நீ இப்ப எதுக்கு இந்த வேலை பண்ற, உனக்கு இப்ப என்ன கஷ்டம் வந்துச்சு, இப்ப எதுக்கு நீ மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பிச்ச அப்படின்னு கேக்குறான். சோ ஷூ என்ன நினைச்சிட்டான்னா, முன்னாடி அவங்க அப்பாக்கு பணம் கொடுக்கணும்னு இவனே கஸ்டமர்கிட்ட போனால அந்த மாதிரி இப்ப இவனே போயிருக்கான்னு அவன் நினைச்சுக்கிறான். இதை கேட்டோனே லைட் இன்னும் அழ ஆரம்பிச்சுட்டு, ஷூ பிளீஸ் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நானா எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்ல, நீயா பண்ணலாம் வேற எப்படா, நீ என்ன சின்ன குழந்தையா, அவனா வந்து உன்னை வலுக்கட்டாயமா இதா பண்றதுக்கு, சும்மா என்கிட்ட போய் சொல்லாத. இதை கேட்டோனே லைட் அவனை கட்டி பிடிச்சிட்டு, பிளீஸ் என்ன நம்பு, நான் வேணும்னே பண்ணல, அவன் தான் என் அப்படி நடந்துட்டான், பிளீஸ் என்ன விட்டு விலகி போயிடாத, என்ன இந்த வீட்டுல இருந்து துரத்திடாதன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான் லைட். ஷூவும் அழுதுகிட்டே அவனை தள்ளிட்டு அதுக்கு மேல அவன் கிட்ட எதுவுமே சொல்லாம அவனை ஃபேஸ் பண்ண முடியாம அங்கிருந்து வெளில போயிடுறான். தனக்கு கிடைச்ச உண்மையான அன்பு அவனை விட்டு போகுதுன்னு நினைக்கும் போது லைட்டால அதை தாங்க முடியாம ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். இப்ப நைட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஷூ வீட்டுக்கு வர, அங்க பார்த்தா லைட் வீட்டுல இருக்க மாட்டேங்கிறான். அப்ப டேபிள்ல ஒரு நோட் எழுதி இருக்கு, என்ன இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என்ன மன்னிச்சிரு, நீ எனக்காக கொடுத்த பணத்தை நான் கொஞ்ச நாள் பொறுத்து உனக்கு திரும்பி கொடுத்துறேன் அப்படின்னு எழுதிருப்பான். இதை படிக்கும் போதே ஷூவோட கண்ணெல்லாம் கலங்குது. இப்படியே கொஞ்ச நாள் போக நம்ம ஷூ திரும்பவும் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணிடுறான். அப்ப ஒரு நாள் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து ரெக்கார்ட் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது, முன்னாடி ஒரு டைம் லைட்டை அரெஸ்ட் பண்ணி ஒரு போலீஸ் ஆபீசர் கூட்டு வருவாருல, அந்த போலீஸ் ஆபீசர் இப்ப ஷூ கிட்ட வந்துட்டு, நீ ஒரு டைம் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு ஒரு பையனுக்கு கையெழுத்து போட்டு வெளில கூட்டு போனியே, அந்த பையன் ஒரு நாள் இங்க வந்தா, என்ன ஒருத்தன் அடிச்சு துன்புறுத்தினா, அது மட்டும் இல்லாம என்கிட்ட ரொம்ப தப்பா வழுக்கட்டாயமா நடந்துகிட்டான், இப்படி சொல்லிட்டு ஒரு பையன் மேல லீகல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான், அதுக்கப்புறம் அவனை கான்டாக்ட் பண்றோம், அவனை ரீச்சே பண்ண முடியல, உன்னோட பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றல, ஒரு முறை வந்து என்ன பாக்க சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஷூக்கு புரியுது அன்னைக்கு லைட் சொன்னது உண்மைதான். ஏன்னா உண்மை இல்லைன்னா அவனே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டான். இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஷூ லைட்டை தேடி எங்கெங்கயோ அலையறான், ஒவ்வொரு கடையா போய் அவனை பார்த்தாங்களான்னு கேட்டுட்டே இருக்கான். ஆனா யாருக்குமே தெரியாம இருக்க, பைனலியும் ஒரு கடையில வேலை பார்ப்பான்ல, அந்த கோட்டு சூட் எல்லாம் விற்பாங்களே, அந்த கடைக்கு போயிட்டு லைட்டிங்க வந்தானான்னு கேட்க, லைட்டை அவங்க கிட்ட மட்டும் அவன் எங்க இருக்கான்னு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருப்பான். இப்ப அந்த அட்ரஸ் வாங்கிட்டு ஷூ அங்கிருந்து போக, லைட் அவன் இருக்கிற ஏரியால இருந்து ரொம்ப தள்ளி வந்துட்டு ஒரு சின்ன லாண்ட்ரி கடையில ஹெல்பர் பாயா வேலைக்கு சேர்ந்திருப்பான். அப்படியே அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வழியா ஷூ அங்க தேடி வந்துருவான். ஷூ அங்க பார்த்தோன்னே லைட் ஒரு மாதிரி தடுமாறான். லைட் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஷூ மெதுவா கிட்ட வர, அவன் கிட்ட இருந்து மெதுவா தள்ளி தள்ளி போறான். இவன் நம்மள பார்த்து பயப்படுறான்னு ஷூக்கு நல்லா புரிய மறுபடியும் மெதுவா ஷூ கிட்ட போறான். லைட் ரொம்ப பயந்துட்டு அவன் கையில இருக்க துணியெல்லாம் அப்படியே கீழே போட்டுடுறான். இப்ப ஷூ மெதுவா குனிஞ்ச அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு அதை ஓரமா வச்சுட்டு கிட்ட போயிட்டு லைட்டை சாஃப்டா கட்டி பிடிச்சிக்கிறான். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சுன்னு அழறான் ஷூ. இப்படி
ஷூ மறுபடியும் தன்னை ஏத்துக்கிறான்னு தெரிஞ்ச உடனே லைட்டுக்கும் கண்ணெல்லாம் கலங்க அவனும் இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிறான். இப்ப அப்படியே நிமிந்து ஷூவோட கழுத்துல ஒரு டாலர் போட்டிருப்பான். இது என்னோடது இல்ல அப்படின்னு லைட் கேக்க இப்ப ஷூ அவன் கண்ணை பாத்துக்கிட்டே நீ என்னோடது அப்படிங்கிறான். இப்படி ஃபைனலி ஓபனா ரெண்டு பேரும் அவங்க மனசுல இருக்கிறத சொல்ல ரெண்டு பேரும் பேஷனட்டா கிஸ் பண்றாங்க. அண்ட் இந்த பியூட்டிஃபுல் பேஷனட் கிசிங் சீனோட இந்த இமோஷனல் ஸ்டோரி இங்கேயே முடியுது. இப்ப சொல்லுங்க மக்களே, இந்த படம் எப்படி இருக்கு? இது ஒரு ஷார்ட் பிலிம் தான், ஆனா இந்த ஷார்ட் பிலிம் பேஸ் பண்ணி அடுத்த வருஷம் ஒரு சீரீஸ் எடுக்க போறாங்க. இதே ஆக்டர்ஸ் தான் நடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு சீரீஸா பார்க்க எனக்கே எக்ஸைட்மெண்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த ஷார்ட் பிலிம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே நம்ம சேனல்ல பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கதை மூலமா உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஹோப்ஃபுல்லி நான் எதுவும் தப்பா பேசலன்னு நினைக்கிறேன். சோ உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. அடுத்த ஒரு சூப்பரான மூவில மறுபடியும் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி சூப்பரான மூவி எல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான வீடியோல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.